ஹாய் ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து ஃபுல் ஒர்க் வருது, பேக் நெக் வந்து உங்கள் நெக் லைன் மட்டும்தான் வந்திருக்குது. ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செக்ஸு, ஃபுல் செக்ஸில் வந்து நாங்கள் அந்த லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சு இந்த டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஸ்லீவ் வந்து பார்க்கலாம், பாருங்கள். இது ஸ்லீவ் வந்து எல்போ லென்த் வருது. இதில் வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் செக்ஸ் போட்டிருக்கோம். செக்ஸில் வந்து மோதி பீட் யூஸ் பண்ணி கார்னர்ஸ் கார்னர்ஸ்க்கு வந்து ஹைலைட் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டன்ட் கேட்டிருந்தாங்க, ஸோ பெண்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் லக்ஷ்மி பெண்டன்ட் யூஸ் பண்ணி அந்த லக்ஷ்மி பெண்டன்ட்டோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு திலகம் ஷேப் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஆர்ச் டைப்பில். ஃபுல்லாக வந்து ஜரி லோடிங்கில் வந்து ஸ்லீவ் லைன் வந்து கொடுத்துருக்குறோம். ஒரு பீட் லைனில் ஸ்டார்ட் பண்ணி ஜரி லோடிங் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு பீட் லைன், அடுத்து வந்து ஒரு மோத்தி லைன் கொடுத்துருக்கோம், அடுத்து ஒரு பீட் லைன், அடுத்து ஜரி லோடிங், திருப்பி வந்து பீட், செயின் ஸ்டோன், பீட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லீவ் லைன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். இது வந்து உங்கள் ரெண்டு சைடுமே வருது. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பெண்டன்ட்டு சுற்றி வந்து பீட் லைன் கொடுத்துட்டு சாரி கலரில் வந்து லோடிங் கொடுத்துருக்கோம். த்ரெட் லோடிங் கொடுத்ததுக்கப்புறமா திருப்பி பீட், செயின் ஸ்டோன், பீட், த்ரீ லைன்ஸ் கொடுத்துட்டு ஒரு மோதி லைன் கொடுத்துருக்கோம். ஸோ பெண்டன்ட் வந்து அவங்களோட சென்டர் ஆஃப் தி ஸ்லீவ் வர மாதிரி கொடுத்துருக்கோம். அவங்க சாரியில் வந்து மேங்கோ டிசைன்ஸ் இருந்துச்சு, ஸோ ரெண்டு சைடும் வந்து ரெண்டு மேங்கோஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்லீவ் ஃபுல்லாகவே செக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மேங்கோ பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம், மோத்தி, செயின் ஸ்டோன், பீடு, ஜர்தோசி இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் மேங்கோ வந்து செட்டிங் கொடுத்துருக்கோம். ரெண்டு சைடும் சேம் மேங்கோ செட்டிங் தான் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கப்புறமா ஃபுல்லாகவே வந்து செக்ஸ் செக்ஸ் போடும் போது வந்து ஈக்குவல் ஸ்பேசிங்கில் கொடுத்துருக்கோம். இது உங்களோட பேக் சைடு தான் வியூ. புது பேக் சைட்லேருந்து ஸ்லீவ் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்லீவ் வந்து ஃபுல் செக்ஸ் யூஸ் பண்ணி சென்டராக வந்து இந்த பெண்டன்ட் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். உங்களோட சாரி கலர் வந்து இந்த பிங்க் பேஸ்ட் வரும், பிங்க்கும் இல்லாமல் ஒரு குங்கும கலர் ஷேடில் இருந்தது. அவங்க ஸ்டோன் வந்து பெண்டன்ட்டில் இந்த பிங்க் இருந்ததுனால நாங்கள் இங்கே மாங்காலையும் வந்து பிங்க் யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் சாரி கலர் வந்து இது தான். ஸோ இதுக்கு வந்து உங்கள் க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல க்ரீன் தான், லைட்டிங்க்கு வந்து கொஞ்சம் லைட் ஷேடாக தெரியுது, ஆனால் நல்ல ஒரு டார்க் க்ரீன் தான். பெண்டன்ட் ஃபிக்ஸிங் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் தான் ஃபுல்லாக, உங்களுக்கு அந்த டீட்டெயிலாக தெரியும். ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி தான் வந்து பெண்டன்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாக நெருக்கமாக வந்து ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங்கோட ஃபினிஷிங்கும் பாருங்கள், எந்த ஒரு பீடும் கட் ஆகாமல் ஃபுல்லாகவே ஃபினிஷிங்காக வந்திருக்கும். இதான் பெண்டன்ட்டோட ஃபிக்ஸிங்கோட ஃபினிஷிங். இது அவங்களோட பேக் சைட் வியூ. சிம்பிள் நெக் லைன் கொடுத்துட்டு சென்டராக வந்து ஒரு பெரிய பெண்டன்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அங்கங்கே வந்து மோத்தி சிட்டாஸ் கொடுத்துருக்கோம். ஒரு ஃபோர் மோத்தி யூஸ் பண்ணி சிட்டாஸ் கொடுத்துருக்கோம். நெக் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செயின் பீட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கோம், சுகர் பீட்ஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோத்தி, ஒரு பீட் அந்த மாதிரி செட்டப்பில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரு மோத்தி பீட், ஒரு சுகர் பீட் வந்து கொடுத்து செயின் லைன் கொடுக்காமல் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், ஃபுல் வந்து கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு மோத்தி பீட் கொடுத்து சுற்றி வந்து சுகர் பீடால் ரவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த செட்டப் வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்க நெக்லைன் ஃபுல்லாகவே ஃபாலோ ஆகுது. அடுத்து வந்து குந்தன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பெண்டன்ட்டில் என்ன கலர் குந்தன் இருக்கோ சேம் குந்தன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஜர்தோசி அவுட்டிங் கொடுத்துருக்கோம். இது ப்ரைடல் ப்ளவுஸ்னால கொஞ்சம் ரிச்சாக இருக்கணுன்றதுக்காண்டி ஜர்தோசி அவுட்டிங் கொடுத்துருக்கோம். அவுட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு மோத்தி, ஒரு சுகர் பீட், ஒரு ட்ரை ட்ராப்லெட் கொடுத்துருக்கோம். இது வந்து அந்த குந்தனுக்கு நேராக கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து ஜெர்கான் ஸ்டோன் வச்சுருக்கோம், அது கீழே வந்து ஒரு சிங்கிள் மோத்தி அண்ட் சுகர் பீட் கொடுத்து ஒரு ட்ராப்லெட் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபாலோ ஆகுது. இது வந்து நம்ம பட்ஜெட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் போது ஜர்தோசி அவுட்டிங் கொடுத்துக்கலாம், கம்மி பட்ஜெட்டுக்கு வரும்போது ஜரி அவுட்டிங் கொடுத்துக்கலாம்.
உங்களுக்கு லுக் வைஸ் வந்து அந்த கோல்ட் கலர் அவுட்டிங்கில் தான் வந்து ஃபினிஷ் ஆகும். அந்த ரிச் லுக் இருக்கும், ஜர்தோசி கொடுக்கும் போது கொஞ்சம் ரிச் லுக் இருக்கும் ஜரி கொடுக்குறத விட. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து நம்ம ஸ்லீவில் என்ன பெண்டன்ட் யூஸ் பண்ணோமோ அதே இதில் வந்து கொஞ்சம் பிக் சைஸ் பெண்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சுகர் பீட் மோத்தி பீட்ஸ் வச்சு சிட்டாஸ் கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து அவங்க ஃப்ரண்ட் பேக் நெக்குரிய வியூ. ஃப்ரண்ட் நெக்லையும் வந்து சேம் நெக்லைன் தான் வந்து ஃபாலோ ஆகுது. ஓவராலாக வந்து அவங்களோட ஸ்லீவ் இது, பேக் நெக் இது. இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னால் வீடியோ எடுக்க முடியல, டைம் இல்லை. ஸோ அதனால் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. நான் இன்னொரு ப்ளவுஸில் வந்து இந்த க்ராஸ் எப்படி போடுறது, ஈக்குவல் ஸ்பேசிங்கில் எப்படி போடுறது அப்படின்றதுக்குரிய வீடியோ சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி அது வீடியோ ரெடி பண்ணிட்டேன், நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த செக்ஸ் வந்து எப்படி ஈக்குவல் ஸ்பேசிங்கில் எப்படி மெஷர் பண்ணணும், எப்படி வித் எப்படி மெஷர் பண்ணணும், லென்த் எப்படி மெஷர் பண்ணணும், அதை எப்படி மார்க் பண்ணி எப்படி ஈக்குவல் ஸ்பேசிங்கில் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் போட்டு நம்ம எப்படி செக்ஸ் வந்து ட்ரா பண்ணுறது அப்படின்றதுக்குரிய வீடியோ அது. அதை நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். இது மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரைடல் ப்ளவுஸஸ், பேட்டர்ன் ப்ளவுஸஸ், கிட்ஸுக்குரிய டிசைனிங், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.